கோயிலில் இப்போ வந்து இந்த காய்கறி ஆயிடுறது எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இந்த வேலையை செய்யுங்க அந்த வேலையை செய்யுங்க. மன நோயாளி நிறையா இருந்தாங்க, அப்போல்லாம் கவலையாக இருப்பாங்க. அப்போ அவங்கள கூப்பிட்டு அந்த கோயிலில் வந்து பெரிய பெரிய பண்டிகை நேரத்தில் ஒபிய நேரத்துலலாம் வந்து ஆள் ரொம்ப தேவைப்படும். அதாவது காய்கறி ஆயிடுறது, சில பொருட்கள் எடுத்து வைக்கிறது, இந்த காளாஞ்சியெல்லாம் எடுத்து வைக்கிறது, அதெல்லாம் ஃபுல்லாக நான் செய்வேன். கோயில் அலங்காரம் பண்ணும்போது அந்த குருக்களுக்கோ இல்லை அங்கே வேலையெல்லாம் செய்கிறாங்களே அவங்களுக்கு சின்ன சின்ன பயலுங்க இருப்பாங்க முன்னாடியெல்லாம். அந்த கோயில் வந்து சிம்பாவங்கில் இருந்தது. அப்போது அந்த சிம்பாவங்க ஷிப்பியாரில் நிறையா பையனுங்களாம் இருப்பானுங்க. இதுக்குன்னு போய் கூப்பிடுவேன் நான். அதில் நான் சம்பாதிச்சது பேர் வந்து அக்கா. அதுலேருந்து நான் சமூக நிலையத்துக்கு போயிட்டேன். கொஞ்சம் மாறுவோமே, அதிலே இருந்தால் சரி வராது. சமூக நிலையத்துக்கு போன பிறகு தான் உள்ளுக்குள்ளார போய் பார்த்தா நிறையா பேருக்கு உதவி தேவைப்பட்டுச்சு. முதல்ல வந்து அலெக்சாண்ட்ரா சிசியாக இருந்தது, அப்புறம் இப்போ குயின்ஸ் டவுன் சிசியாக மாறிட்டு. ஏன்னா மூணு சிசியும் ஒன்றா சேர்ந்துட்டு ஒரு ஒரு இடத்துல இருந்தது ஒன்றா செத்துட்டாங்க. ரொம்ப பொறுப்பாக இருப்பேன். இந்த ஜாமானும் சிசி ஜாமானும் இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உமன் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஒருத்தவங்க அது அதில் என்னையும் தூக்கி போட்டாங்க. அதில் பெண்ணும் இருக்கேன். அதே நேரத்தில் வந்து இந்த முதியோர் இது ஒன்று இருந்தது, அது சீனியர் சிட்டிசன் சொல்கிறாங்களே, அதுலேயும் அவங்க கூப்பிட்டு வச்சு இல்லை ஒரு தமிழ் பொண்ணு இருக்கணும், தமிழவங்க இருக்கணும்னு. இப்போது மல்டி ரேஷன் சொல்லி தான் எல்லாத்துலேயும் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுலேயும் நான் இருக்கேம்மா. இப்போ 20 வருஷமாச்சு, எல்லா சப்குரூப்லேயும் நான் இருக்கேன். சிசிஎம்சிலேயும் இருக்கோம், அதான் மெயின். அதுலேயும் தான் பிரித்து இந்த சப்ளெட்டெல்லாம் இருக்குது. இப்போ எனக்கு கொடுத்த ஒரு தொண்டு வந்து நான் என்ன செய்ய முடியும் இந்தியன் சமுதாயத்துக்கு, அதே நேரத்தில் மற்ற சமுதாயத்துக்கும் நான் செய்யணும். ஏன்னா அந்த சிசிஎம்சின்னு சொல்கிறது வந்து கம்யூனிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டி அது. ஸோ அதில் நான் வந்து இப்போ இந்த இந்தியன் நட்பணி குழுவை வந்து நான் ஒப்படைச்சிட்டேன். ஒரு சின்ன வயசு உள்ளவங்களுக்கு போதும்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வேறு எதுக்கு மாறிட்டேன். ரீடிங் கிளாஸ்னு வச்சுருந்தேன், வாசிக்க மட்டும்தான் வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம பிள்ளைங்க வந்து வாசிப்பில் வந்து ரொம்ப குறவு, அந்த வாசிப்பு குறவு, புக்கே எடுக்கிறதில்ல. அதெல்லாம் அந்த நேஷ்னல் லைப்ரரியிலேருந்து நம்மளுக்கு வந்து சொன்னாங்க. அப்போ நான் வந்து ஒரு 40 பிள்ளைங்க வச்சுருந்தேன் அந்த சுட்டு வட்டாரத்தில். அப்போ சிண்டா சொன்னாங்க, ஏன் இணைஞ்சி செய்ய மாட்டேங்கிறீங்க? அப்போ அந்த காலகட்டத்திலாம் நான் வந்து சிண்டாவில் அணுகி வருவாங்க. ரோட் ஷோ போட்டோம். சிண்டாவில் வந்து சில இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க, நல்லா அந்த வாய்ப்பெல்லாம் கொடுத்துருந்தாங்கம்மா. பஸ்ஸு கொடுத்துருந்தாங்க, குழந்தைங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு சன்டெக் சிட்டிலாம் போவோம், அங்கே நிகழ்ச்சி நடத்துவாங்க. அப்போது எல்லா இடத்துலேருந்தும் ஒரு ஒரு பஸ்ஸு கொண்டு வரும்போது தமிழை பிள்ளைங்க குறவு. சிண்டா மூலியமாக தான் இந்த குழந்தைங்களெல்லாம் நாங்கள் கொண்டு போவோம். இப்போ நம்ம வந்து தமிழ் பேசும் மக்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து பண்ணணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் கடைப்பிடிச்சேன், எல்லாம் தமிழ் பேசுதான். இடையில வந்து என்னாச்சுன்னா சமூக நிலையத்தில் நீ சீன பிள்ளைங்களையும் சேர்த்துக்க படிக்க விடு அப்படின்னாங்க. அதில் ஒரு நான் மினிமம் வச்சுக்கிட்டேன், ஒரு 5 பிள்ளைங்களுக்கு மேலே போகிறேன். ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு இடம் இல்லாமல் போயிடும்ல. ஸோ அந்த மாதிரி கொடுத்தாங்க. அப்புறம் சில இப்போ ஃபேமிலி கேதரிங், ஃபேமிலி டேலாம் சிண்டா வச்சாங்களே, அதுக்கு நம்ம வந்து ஒரு பஸ் போட்டு கூட்டிகிட்டு போவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் சப்போர்ட்டிங்காக இருந்தேன். இன்னொன்று வந்து ப்ரொஜெக்ட் கிஃப்ட்டை செஞ்சாங்க இல்லாதவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கிஃப்ட் கொடுக்குறதெல்லாம், அதை வந்து வாலண்டியாக வந்து இந்த வண்டி வச்சுருக்கிறவங்கள வந்து கேட்பாங்க. ஏன்னா பொருள் கொடுப்பாங்க, அதெல்லாம் தூக்கி கொண்டு போய் விட்டு விடு. எனக்கு வந்து கொடுத்ததெல்லாம் உட்லண்ட்ஸ், அந்தந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு அந்தந்த இது கொடுத்தாங்க. இப்போ நான் வந்து ஹெல்த் அம்பாசிடர், பிஜி அம்பாசிடர், இன்னொன்று முக்கியமானது வந்து இப்போ வந்து ஸ்ட்ரோக் பேஷண்ட் அம்பாசிடர். டிமென்ஷனுக்காக அந்த காஸ் போயிருக்கேன், இன்னும் அம்பாசிடர் ஆகலை. அதை தவிர்த்து இன்னொன்றுங்க, இந்த ரெண்டு முக்கியமானது வந்து நாட்டுக்காக, அதாவது இமிக்ரேஷன் அண்ட் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ், அதில் வந்து ICAGLA சொல்லுவாங்க, கிராஸ் ரூட் அம்பாசிடர்ஸ். அதில் நான் 10 வருஷமாக இருக்கேன். அதில் என்னன்னா இப்போ வந்து நிறையா பேர் வந்து இந்த இல்லீகலாக வந்து தங்குறது, அத்தாச்சி இல்லாமல் வேலை பார்க்குறது, சில மக்களை ஏமாற்றிட்டு போகிறதும் இருக்காங்க. சில நாட்டு ஜனங்கள்லாம் வந்து அதை பற்றி குறிப்பெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம எடுத்து மக்களுக்கு பகிர்ந்துக்கணும், அதை ஒரு டாக்காக போட்டு ஒரு நிகழ்ச்சியாக போட்டு அதெல்லாம் நம்ம சொல்லணும், நிகழ்ச்சியும் செய்கிறோம்.